श्रीमते निगमान्त महादेशिकाय नमः अस्मद् गुरु परंपरायै नमः। எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த மந்திரராஜபத ஸ்தோத்திரத்தை அனுபவிச்சுட்டுருக்கோம். அதில் இன்றைய தினம் 5வது 6வது பத்தியங்களுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். பெரிய திருமொழியில் அகோபில திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய பகவானை மங்களாசாசனம் செய்யும்போது திருமங்கையாழ்வார் 8வது பாசுரத்தில் நாத்தெழும்ப நான்முகனும் ஈசனுமாய் முறையால் ஏத்த அங்கோராளறியாய் இருந்த அம்மானதிடம் சாதிக்கிறார். நாத்தெழும்ப நான்முகனும் ஈசனுமாய் முறையால் ஏத்த ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பாசுரம். நாத்தெழும்ப அப்படின்னு சொன்னால் நாக்களை தழும்பே ஏற்படுற மாதிரியா? அப்படி பிரம்மாவும் ஈசனும் இந்த ஸ்துதியை கூட அங்கே குறிப்பிட்டிருக்கலாம். இந்த மாதிரி பகவான் நாம் வந்து உள்ளம் உரை செயல்கிற ரீதியில் ஸ்துதி பண்ணச்சே அவன் நிச்சயமாக நமக்கு அருகதை இருக்கக்கூடிய அந்த உயர்ந்ததான அந்த முக்தியை கொடுக்குறான்றதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஸ்துதி பண்ணுறதுன்னு சொன்னால் அது உபாயத்தில் மூட்டி பரம்பரையாக பண்ணுன்றது நம்ம சம்பிரதாயம். உபாய அனுஷ்டானம் முக்கியன்றதுக்காக அதை விஞ்ஞாபித்தேன். இப்போ இந்த 5வது பத்தியத்தில் சர்வேந்திரியரபி வினா சர்வம் சர்வத்ர சர்வதா யோ ஜானாதி நமஸ்யா நமாம்யாத்யம் தமஹம் சர்வதோமுகம். நமாமி இங்கே முதல்ல வந்துடுத்து அகம் நமாமி. சர்வதோமுகம் இங்கே என்ன குறிப்பிடுறாருன்னு சொன்னால், பகவான் நம்மளை மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறான்னா, நாம் எப்படி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால் நமக்கு இந்த கண்ணு மூக்கு காது இவைகள்லாம் தேவை. இவைகள்லாம் இல்லாட்டி நமக்கு ஞானமானது ஏற்படாது, பிரசரிக்காது இந்த பத்த தசையில். ஆனால் பகவான் இருக்கானே, அவனுக்கு இந்த இந்திரியங்கள்லாம் இல்லாமையே ஞானமானது எப்பொழுதும் எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. யோ ஜானாத்தின்னு சொன்னால் அதில் என்ன அர்த்தம்னு கேட்டால், தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு அவசியமே அவன் கிடையாது, எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டுருக்கான் ஏற்கனவே. ஸோ யோ ஜானாத்தின்னு சொன்னால் அந்த இடத்துல அறிந்தவனாக இருக்கின்றான்னு அர்த்தம். அறிகிறானோன்னு சொன்னால் என்னாகும்னா, ஏதோ அவனுக்கு இன்னும் சில விஷயங்கள் ஞானம் ஏற்படலை, ஏற்பட்டுருக்குன்ற பிரமை ஏற்பட்டுடும். நமக்கு யோ ஜானாத்தின்னு சொன்னால் ஒன் ஹூ நோஸ் அப்படின்னு சொன்னால் ஒன் இஸ் ஆல்ரெடி நோன், ஒன் இஸ் அவேர் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி சொல்லிச்சு விஷ்ணுசாஸ்திரநாமம் பகவான் நிறைய இடத்துல சஹசிரமூர்தா விஸ்வாத்மா சஹசிராட்சக சஹசிரபாத்துன்னு அவனுக்கு 1000 தலைகள் 1000 கண்கள் இப்படிலாம் சொல்கிறது என்ன அர்த்தம் எதுக்கலாம் அப்படின்னு கேட்டால், அதாவது அவனுடைய ஞானமானது எல்லா இடத்துலையும் பரவிருக்குன்னு அர்த்தம். அதான் சர்வதோமுகம். சர்வதோமுகம்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் அவனுக்கு முகம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை, எல்லாமே அவனுடைய அத்தியக்ஷத்தில் இருக்குது, அவனுடைய பார்வையில் எல்லா விஷயங்களையும் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அவனுக்கு சர்வேந்திரியைகி சர்வ இந்திரியைகின்னு சொன்னால் திருத்திய பக்தி பகுவோச்சனம். அப்படி வினா வினான்னு சொன்னால் இந்திரியங்கள்லாம் தேவையில்லை, இல்லாட்டியும் வினானா இல்லாட்டியும் சர்வம் சர்வனா எல்லாத்தையும் சர்வத்ர சர்வதா எப்பொழுதும் எங்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை எவன் அறிகின்றான்னு தாத்பரியமாகுது. யோ யுகபத் ஜானாத்தின்றது ஸ்ருதி. சர்வம் யா யுகபத் ஜானாத்தி, யுகபத்னா சைமல்டேனியஸாக ஒரே சமயத்தில் அனைத்து விஷயங்களையும் எவன் அறிகிறானோ அப்படின்னு பகவானை சொல்கிறது. எஸ் சர்வஜக சர்வவித்து அப்படின்லாம் ஸ்ருதியானது பகவானுடைய இந்த சர்வஜத்துவத்தை சொல்கிறது. சர்வஜத்துன்றது பகவானுக்கு அந்த பிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த இதுக்கு ரொம்ப அவசியமான ஒரு குணம், அனைத்தையும் தெரிந்திருக்கக்கூடியவன். ஏன்னா அவன் தான் சர்வ காரணமாக இருக்கான். சர்வ காரணமாக இருக்கக்கூடிய தத்துவத்துக்கு சர்வஜத்துவன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நாம் என்ன நினைக்கிறோம் என்ன பண்ணுறோம் எல்லாம் பகவானுக்கு தெரியும். வாக்கில் ஒன்று சொல்லி மனசில் நினச்சாலும் அவனுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட நிசிம்மனை ஆத்யம் அப்படின்னு சொன்னால், ஆத்யத்துக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், இந்த இடத்துல நித்திய சூரியர்களுக்கும் சர்வகியத்துவம் உண்டு, முக்தர்களுக்கும் சர்வகியத்துவம் உண்டு. நம்முடைய சம்பிரதாயத்தில் மோட்சத்தை அடைந்த ஜீவாத்மா
பகவானுக்கு உண்டான சாமியத்தை அடையிறான். என்ன சாமியம்னு சொன்னால் சர்வஜ்ஞத்துவம். அவனுக்கும் அனைத்து விஷயங்களையும் அறிவதற்கு ஒரு சக்தி ஏற்படுறது. நித்தியஸ்வரர்களுக்கு எப்போதுமே இருந்துட்டுருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இவர்களுக்கெல்லாம் முதலாக இருக்கக்கூடிய தம் ஆத்தியம் சர்வத்தோமுகம் நமாமின்னு அர்த்தமாகுது. யஹ சர்வேந்திரியரபி வினா சர்வம் சர்வத்ர சர்வதா ஜனாதி தம் ஆத்தியம் சர்வத்தோமுகம் அகம் நமாமி அப்படின்னு அன்பையும் வச்சுக்கலாம். எவனொருவன் இந்திரியங்களுடைய தேவையற்று அனைத்தையும் எல்லா இடங்களிலும் எப்போதும் அறிகின்றானோ அப்படிப்பட்ட முதன்மையான சர்வதோமுகனை சர்வஜனை அடியே நமஸ்கரிக்கிறேன். இதுக்கு அர்த்தமாகுது இந்த ஐந்தாவது பத்தியத்துக்கு. இந்த இடத்துல பகவானுடைய அந்த சர்வஜத்வத்தை முன்னிட்டு நமஸ்காரத்தை செய்கிறார் சிவபெருமான். அடுத்து ஆறாவது ஸ்லோகம். நரவத் சிம்மவச்சைவ யஸ்ய ரூபம் மகாத்மனஹ மகாசடம் மகாதம்ஷம் தம் நசிம்மம் நமாம்யஹம். நரசிங்கமதாய் அப்படின்னு சொல்லச்சே இந்த இடத்துல ஆள் அறியெல்லாம் சொல்கிறா பாருங்க. அதாவது இந்த ரூபத்துக்கு என்ன விசேஷம் சொன்னால், 45 ஐசிங்கர் சதைப்பாரா, நிசிம்மனுக்கு முன்னாடி எல்லாம் மிருகரூபமாகவே இருந்தது, நிசிம்மனுக்கு பிறகு மனுஷ ரூபம். ஆனால் நிசிம்மனுக்கு என்ன ஏத்தம்னு சொன்னால் நரஹரி அல்லது நரசிம்ம ரூபம். ஐசிங்க சாதிச்சாக்கமாக சில பேர் பாலை சாட்டிருப்பா சுவைத்திருப்பார்கள், சில பேர் சர்க்கரையை சாட்டிருப்பா தனியாக. ரெண்டு பேரும் சர்க்கரை எவ்வளோ இனிப்பு, பால் எவ்வளோ இனிப்புன்னு நினச்சின்னு இருப்பாளா. ஆனால் பாலோட சர்க்கரையை சேர்த்து சாட்டவாளுக்கு தான் ரெண்டுத்தினுடைய அந்த ரெண்டும் கலந்த ஒரு இனிப்பு இருக்குது பாருங்க, அது அவளுக்கு தான் கிடைக்குமா. அந்த மாதிரி இந்த நிசிம்ம அவதாரத்தில் அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கா நம்முடைய ஆச்சாரியர்கள். சுவாமி தேசிகனும் காமாசி காஷ்டகத்தில் சாதிக்கச்சே ஆகண்டம் ஆதி புருஷம் கண்டீரவம் உப்பரி குண்டிதாராத்தின்னு சாதிச்சார். இவன் ஒரு கபட நரசிம்மனாம். ஆகண்டம் ஆதி புருஷம் கவித்து வரைக்கும் வெறும் நரன் சொல்ல ஆதி புருஷன்னே போட்டுட்டார் பகவான். கவித்துக்கு மேலே பார்த்தா சிங்கம், அதான் நரவத்து சிம்மவத்து செய்வேன். திருமுகத்தை பார்த்தால் இவன் சிம்மம்னு சொல்லலாம், அல்லது இவனுடைய சரீரத்தை பார்த்தோம்னா இவன் நரன்னு சொல்லலாம். ஏன்னா ஹிரண்யகசிபனுடைய வரம் அந்த மாதிரி, அப்படிப்பட்ட வரத்தை அவன் கேட்டு வாங்கினதுனால நமக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான ரூபமானது கிடைச்சிது. அத்புத கேசரின்னு சொன்னார் கஷ்டித்து, அத்புத கேசரின்னு சொன்னார். பயப்படுறதுக்கு உண்டான அவதாரம் இல்லை அது. பக்தனாக இருந்தால் பயம் வேண்டியதே இல்லை பகவானிடத்தில். முன்னையே விஜாபித்த மாதிரி சரோஜ சதிருஷா திருஷா வியதி பிஷஜ்ஜதே வியஜ்ஜதேன்னு சொன்னார். தனுஜ டிம்ப தத்தஸ்தனா அந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், அதுக்கு உதாரணம் காண்பிக்கிற பெரியவாள்லாம் ஒரு சிங்கமானது பெண் சிங்கம் தன்னுடைய சிசுக்களுக்கு ஸ்தன்யபானத்தை பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது வேறு ஒரு சிங்கமோ அல்லது வேறு ஒரு எதிரியோ அங்கே வந்தால் அதன் மீது அது தன்னுடைய கோபத்தை காட்டும், கர்ஜிக்கும். ஆனால் அதே சமயத்தில் அந்த குட்டிகளுக்கு பால் வார்த்தை கொடுக்கும்னு சொல்லி அழகாக அந்த உதாரணம் காட்டுறேன். அது மாதிரி ஹிரண்யகசிப்புக்கு தான் அந்த பயத்தை ஏற்படுத்துறதுக்காக அந்த உருவம், பிரகலாதனுக்கு அது இன்னும் பக்தியை தான் அதிகரித்ததுன்னு தாத்பரியம். அவனுக்கு அந்த தனுஜ டிம்ப தத்தஸ்தனான்னு சொன்னான். தத்தஸ்தனான்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த வாத்சல்யத்தை குறிக்கிறது. அப்படிப்பட்ட இவனுடைய ரூபம் இங்கே வரைச்சு நமாமியகம் நிசிம்மம் அகம் நிசிம்மம் நமாமி, அந்த நிசிம்மனை தம் நிசிம்மம் அகம் நமாமி அப்படிப்பட்ட நிசிம்மனை நான் நமஸ்கரிக்கிறேன். எப்படிப்பட்ட நிசிம்மன் சொன்னால் மகாசடம் மகாதம்ஷம். சட்டா சட்டான சடைன்னு சொல்கிறோம், தமிழை சடை சடைன்னெலாம் சொல்கிறோம். அதான் அந்த பிடரி மயிருக்கு பேர் இது மகாசட்டம். இவன் பகவானுடைய அவதாரம் எல்லாமே லார்ஜ் ஸ்கேல் தான். அப்படி பெரியதான ஒரு சடையை உடைய
அந்த பிடரியுடைய அவன் மகாதம்சம், சிங்கத்துக்கெல்லாம் அந்த நான்கு பற்கள், கோர பற்கள் இருக்கும், பெரிய பற்களை உடைய. இப்படி இதெல்லாம் வந்தது அவனுக்கு. இவன் பகவான் தானே அப்படின்னு கேட்டால், நரவத்து சிம்மவத் செய்வ, மனிதனை போன்றும் சிம்மத்தை போன்றும் எஸ்ய ரூபம் மகாத்மனஹ. மகாத்மான்னு போட்டுட்டார் பகவானுக்கு எல்லாம் திருநாமங்கள். மகாத்மான்னு சொன்னால் மகத்தான ஆத்மான்னு வச்சுக்கலாம், பரமாத்மா அல்லது அவ்வளவு பெரிய மனதை படைத்தவரவன். ஏன்னா எல்லாருக்கும் எம்மா பாவியர்க்கும் விதிவாய்க்கும் என்று வாய்க்கம் கண்டிருந்தார். அதனாலே மகாத்மா ரொம்ப மெக்னானிமஸ் அவன். யாராக இருந்தாலும் அவன் வந்து விடுறதில்லை, கைவிடுறதில்லை. மகாத்மனஹான்றது இந்த இடத்துல ஷஷ்டி ஏக வச்சனம் மகாத்மாவினுடைய. எஸ்ய மகாத்மனஹ நரவத்து சிம்மவத்து ச ஏவ ரூபம் மகாசடம் மகாதம்சம் தம் நிசிம்மம் நம்மாமியகம்னு அன்வயம் வச்சுக்கலாம். எந்த மகாத்மாவினுடைய பரமாத்மாவினுடைய நரவத்துன்னு சொன்னால் நரனை போன்று, வத்துன்றதுல போன்று, லைக் சிம்மவத்து செய்வ நரம் மாதிரியும் நரனை போன்றும் சிம்மத்தை போன்றும் எவனுடைய ரூபமானது இருக்கின்றதோ அப்படிப்பட்டவனை மகாசடம் பெரிய அந்த பிடரி மயிரை உடையவனை கோரமான பற்களை, மிகப்பெரியதான கோரமான பற்களை உடைய அந்த நிஜிம்மனை அகம் நமாமி நான் நமஸ்கரிக்கிறேன்னு இதில் தாத்பரியமாக இருந்து இதில் அடியில் வந்து சுவாமி சடகோபாச்சார் த சடகோபன் டாட் ஆர்க்குன்னு நிறைய விஷயங்கள் அவர் பகிர்ந்துட்டுருக்கார் நம்மளோட. அதையும் ரெஃபர் பண்ணிட்டுருக்கேன், அவருக்காண்டி என்னுடைய கிருதஜ்ஞத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதில் அவர் பாகவதத்தில் ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்ணிருக்கார் அந்த டாக்குமெண்ட்டில். சத்யம் விதாத்தும் நிஜபிருத்ய பாஷிதம் வியாப்திம் ச பூதேஷ் அகிலேஷு சாத்மனஹ அதிஷ்யதாத்யத்புத ரூபம் உத்வஹன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். சத்யம் விதாத்தும்னு ஓட்டார், விதாத்தம்னா செய்வதற்காக, நிஜபிருத்ய பாஷிதம் தன்னுடைய தாசன் இருக்கானே பக்தன் இருக்கானே அவன் சொன்னதை உண்மையாக்கிறதுக்காக வியாப்திம்ச்ச பூத்தேஷு அகிலேஷு ச ஆத்மனகன்னர் தான் அனைத்து விஷயங்களையும் இவன் பரவி நிற்கின்றான் அப்படின்றத உண்மையாக்கிறதுக்கும், அதிர்ஷ்யத்தை தோன்றினான் காணப்பட்டான் அத்தியுதமான ரூபத்தையோடு உத்வகன்னு ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு ஸ்தம்பே சபாயாம்னர் சபையில் அந்த ஸ்தம்பத்தில் ந மிருகம் ந மனுஷம் போட்டுண்டார். இது மிருகம்னு சொல்ல முடியல, மனுஷன்னு சொல்ல முடியல, ரெண்டும் கலந்த அந்த நரஹரி ரூபம்ன்றதுக்காக அந்த ஸ்லோகம் இந்த பத்தியம் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து. அப்படிப்பட்ட பெருமையுடைய சிங்கவீரான் அவனை நாம் தியானித்து அவனிடம் பக்தி செலுத்தி நம்முடைய அதாவது பிரபன்னாளுக்கெல்லாம் பாத்தேயமாக இருக்குது பக்தின்றது. அப்படிப்பட்ட பாத்தேயம்னா வழி சாப்பாடு, அதனால் நம்ம ருச்சிப்போம்னு சொல்லி இந்த உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். அடுத்த இதில் நம்ம மேற்கொண்டு அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.